வணக்கம் தமிழா, நமஸ்தே இந்தியா. திஸ் இஸ் ரவி, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மகாபலிபுரத்தில் தான் இருக்கும். அந்த சிற்ப கோயிலுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். ஸோ என்னோடய வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் சொல்ல விரும்புகிறேன், இந்த கோயிலை காட்டலான்னு தான் நம்ம வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே தான் வந்தோம், அலோவ் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் பார்த்திங்கன்னா எல்லா பைக்ஸ் இங்கே நிற்குது பாருங்கள், இன்னும் உள்ளே விடலை. ஸோ சண்டே நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம், ஆனாலும் விடலை. கொரோனா முடிச்சுட்டு எல்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினச்சோம், பட் இன்னும் விடலை. பட் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சேனலில் இந்த கோவில் எல்லாத்தையும் காட்டும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு அப்படியே நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாருமே. ஸோ பைக்ஸ் எல்லாமே பார்க் பண்ணிவிட்டு சும்மா இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு போயிடுறாங்களே தவிர்த்து உள்ளே போய் கோவிலை பார்க்குறதுக்கு இன்னும் அவங்களால முடியல. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்தோன்னா டெஃபினட்டாக நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சிற்பக்கலை பண்ணுற இடத்துலேயே வந்திருக்கோம். நம்ம இங்கே ஒருத்தர்கிட்ட பெர்மிஷன் கேட்டோம், அலோவ் பண்ணார் எடுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, உங்களுக்கும் அப்படியே காட்டலாமேன்ட்டு பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ ஆஞ்சநேயர் பாருங்கள், ஹனுமன் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள், சூப்பராக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கணேஷா பாருங்கள், அம்மன் ஸ்டாச்சூஸ் இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சிங்கமுகம்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மகாபலிபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இங்கே இரண்டு தொழில் தான் பிரதானமானது. ஒன்று வந்து சிற்பக்கலை, இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேயே மீனவர்கள் நிறையா இருக்காங்க, மகாபலிபுரம் மீனவர்கள்னு ஃபிஷர்மேன் இருக்காங்க. அந்த மாதிரியும் சில பாதி மக்களும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிற்பக்கலை பண்ணுறவங்க தான் பெரும்பாலான தொழில் இந்த ஊரில். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட், இது டூரிஸ்ட் ஸ்பாட் வரவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சிலைகள் பார்த்து பிடிச்சிட்டு வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறையா ஃபாரின்லேருந்து நிறைய கண்ட்ரி பீப்புள் வந்து இந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டு வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த சைடு பார்ப்போம் வாங்க. இதை பார்த்துட்ருக்க வியூஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் வந்து தமிழ்நாடு ரொம்ப ஃபேமஸ், ஸ்டாச்சூஸ்க்கும் கோவில்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். மகாபலிபுரம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த சிற்பக்கலைக்கு. நம்மளுடைய பழைய மன்னர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க சிற்பத்துக்கு. சிற்பக்கலைனாலே தமிழர்களோட பாரம்பரியம் அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் போயிட்டு இந்த சிற்ப கோவிலை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க இந்த ஷாப்ஸ்லலாம் வந்து நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா, ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா இந்த சிலைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய நாட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து வந்து செஞ்சு அதை மேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய நாட்டில் இருக்க கோவிலில் இருக்க சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மகாபலிபுரத்துலேருந்து தான் போனதுன்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களே நிறைய பேர் இன்னும் மகாபலிபுரம் போகாமல் இருக்காங்க. அவங்க எல்லாம் போய் பார்க்கலாம், பார்க்க வேண்டிய இடம். வருத்தப்பட வேண்டிய விஷயம், நிறைய தமிழர்களே இன்னும் இந்த ஊருக்கு போகாமல் இருக்கிறது. உலகத் தமிழர்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா, சென்னைக்கு வந்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்க மகாபலிபுரமும் ஒரு வாட்டி ஒரு விசிட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஜேர்னியை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஸ்பெஷல் ஜேர்னியாக இருக்கும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கிறேன். அண்டு இந்த இடத்துல ஒரு ஒரு சிலையும் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. அப்படியே வாங்க, நம்ம மற்ற சிலைகளும் கொஞ்சம் பார்க்கலாம். அப்படியே நிறைய சிலைகள் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அம்மன் சிலை இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பைரவர் சிலை இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் பார்த்துங்க, இங்கே பாருங்கள் க்ரொக்கடைல் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பக்கம் ரொம்ப அருமையாக இருக்குது, ஒவ்வொரு ஸ்டாச்சூஸும் பண்ணியிருக்க விதம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா முருகர், சிவன், ஆஞ்சநேயர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. மயில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஐ திங்க் மயிலா இல்லை, அது மயில் தான். ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் வச்சு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா யானை வச்சுருக்காங்க பாருங்கள், அருமையாக இருக்குது யானை சிலைகள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு, டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, லைக் போடுறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. கண்டிப்பாக இந்த வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வாங்க, நமக்கு பெர்மிஷன் கொடுத்தவர்கிட்டே பேசலாம் வாங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்திங்கன்னா சிற்பக்கலை ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ரோக்கிட்ட தான் பேசுகிறோம். சார் உங்கள் பேர் என்ன? என் பேர் இளையராஜா சார். இளையராஜா சார், இந்த பிஸ்னஸ் எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க? இது கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? நான் வந்து 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் சார். இதுக்கு இந்த ஸ்கோர்ட்ஸ்க்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், 8 இயர்ஸ் ஸ்கோர்ட்ஸ் முடிச்சுட்டு. சூப்பர். சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலை கல்லூரியில் படிச்சுட்டு 25 வருஷமாக அந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம். கொரோனாவுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, கொரோனாவுக்கு அப்புறம் சொல்கிற மாதிரி இல்லை பிஸ்னஸ். இப்போ இதை தனியாக ஏதாவது ஃபேக்ட்ரி ஏதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம் வச்சுருக்கீங்களா? எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? என்கிட்ட ஒரு 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார். 15 பேருக்கும் இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் வேலை கொடுக்க முடியல, சரியான பணம் வருமானம் இல்லை, அதனால் அப்படியே இருக்குது. இது வந்து எந்த காலேஜில் படிச்சீங்க? உங்களுக்கு ரொம்ப விரும்பி படிச்சிங்களா, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா, இல்லை உங்களுக்காக விருப்பம் வந்ததா இது? இல்லை சார், என்னோட குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் யாரும் இந்த துறையில் இல்லை. கல்லூரி மயமாக்கப்பட்டதுக்கப்புறம் தான், அதாவது எல்லா சமூகத்தினரும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் உள்ளே போய் படிக்க ஆரம்பித்தோம். அப்படி படிக்கிற பட்சத்தில் தான் இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக வந்துச்சு. ஆரம்பத்தில் சேரும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஃபீல்டுக்கு வரும்போது தான் இதனுடைய மகத்துவம் தெரிஞ்சு ஓரளவுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பர் சார். நீங்கள் இது பண்ணுறதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேருக்கு ஆக்சுவலாக வேலை கொடுத்துருக்குன்றது சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நாலு பேருக்காவது வேலை செய்கிற மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் நல்ல க்ரோத்து. டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லா இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். அண்டு சார், இப்போ இதுக்கப்புறமா சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ கோவில் கூட இன்னும் அலோவ் பண்ணலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், அதாவது திரையரங்குகள்லாம் திறந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க, வர 15ஆம் தேதியிலேருந்து திரையரங்குகள் திறக்கலான்னு சொல்கிறாங்க. பட் மாமல்லபுரத்தில் இருக்க டூரிஸ்ட் வந்து டூரிஸ்ட்டுக்கு வர்றதுக்கு வந்து எல்லாருக்கும் அனுமதி நல்லா இப்போ கொடுத்து அந்த சுற்றுலா மையங்கள்லாம் திறந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் வரத்துக்காக உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இதுலேயே அப்படியே ஷேர் பண்ணுறதா ஷேர் பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு யாராவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் இந்த ஃபோன் மூலமாக வந்தால் கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இதை பார்க்குறவங்க, கம்ப்ளீட் ஆல் கண்ட்ரீஸில் பார்க்குறவங்க, மகாபலிபுரம்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐ திங்க் உலக தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சார், உங்கள் நேம் அண்ட் நம்பரை திருப்பி ஒரு வாட்டி சொல்லிவிடுங்க. என் பேர் இளையராஜா. கிளாசிக் ஸ்கல்ச்சர் அண்ட் ஆர்கிடெக்சர்ன்ட்டு நாங்கள் வச்சு நடத்திட்டுருக்குறோம். அதாவது சிற்பக்கலையில் வந்து 5 விதமான கலை இருக்குது. 5 விதமான உலோகத்தில் செய்கிறது, மரத்தில் செய்கிறது, கல்லில் செய்கிறது, பெயிண்டிங், அப்புறம் கட்டிடக்கலை, கோயில் கட்டிடக்கலை. இப்படி வந்து பல கோணங்களில் வந்து பல விதமான சப்ஜெக்ட்ஸ் வச்சு படிச்சுட்ருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைச்சு நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு கோவில் ஆரம்ப காலத்தில், அதாவது பேஸ் போட்டு கும்பாபிஷேகம் வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். அந்த மாதிரி கிடைச்சாலும் வாய்ப்பு இருக்குது. நாங்கள் நிறைய கண்ட்ரீஸ்க்கு, அதாவது இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கெல்லாம் நிறைய நாங்கள் அனுப்பிட்டுருக்குறோம். ஸோ இப்போ தமிழர்கள் வாழ்கிற பகுதியிலேருந்தெல்லாம் உங்களுக்கு கால்ஸ் வந்துட்டுருக்கு, பண்ணிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? இப்போ சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸு, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இப்படி வந்து ஏகப்பட்ட கோயில்கள் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்தீங்க, நம்மளுடைய ஒரு தமிழர் கலை எப்படி போற்றி எப்படி டெவலப் ஆகிருக்காருன்னு பார்க்குறீங்க. ப்ளஸ் உலக தமிழர்கள் பார்க்குற எல்லாருக்குமே வந்து, ஸோ சாரோட ஃபோன் நம்பரும் நான் சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது ஒரு என்கொயரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சாரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் சார். உங்கள் நேம் நம்பர் சொல்லிவிடுங்க. 9444163552 9500606019 0. ஸோ எல்லாருக்கும் ஃபோன் நம்பர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் நிறையா வரும் உங்களுக்கு. தேங்க்யூ 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 சார். நன்றி சார், நன்றி. சென்னை போகிறேன். சென்னை தான் சென்னை போகிறேன்.